வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுட்டு அதோட வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை போட்டு வதக்கிடலாம். அது வதங்கிறதுக்குள்ளே தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். இதுக்கு மிளகு, சீரகம், சோம்பு, 10-15 சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, மொத்தம் 6 தக்காளி எடுத்துருக்குறோம். அதில் 2 தக்காளி இதில் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. அது வெங்காயம் வதங்கின பிறகு அரைச்ச மசாலாவை அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கின பிறகு மிச்சம் இருக்கிற 4 தக்காளியை அரைச்சி ஆட் பண்ணிடலாம். இதுலேயே ஆட் பண்ண பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியிலேயே வந்து தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் சேர்த்து ஆட் பண்ணி வச்சுருக்குறோம். அது நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வரும்போது கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5-10 நல்லா ஐயில் வச்சு கொதிக்க வச்சிட்ட பிறகு அப்புறம் 20-25 நல்லா சிம்மில் வச்சு நல்லா திக்காக வர வரைக்கும் கொதிக்க வைக்கணும். ஏன்னா நம்ம மீன் போட்ட பிறகு எப்படியோ குழம்பு கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நல்லா திக்கான பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை எடுத்து அதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், மீன் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடி.